வணக்கம் யூடியூப் ஃபேமிலி, திஸ் இஸ் கெவின். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஏர்லியராக வந்து ப்ரோட்டீனை பற்றி பார்த்தோம். ப்ரோட்டீன் எதுக்கு, நம்ம பாடி எப்படி அதை யூஸ் பண்ணுது, எந்த மாதிரி ஃபுட்டில் எந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்குது, ஏன்னா எந்த மாதிரி ஃபுட் எடுக்கலாங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் ஏர்லியராக நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கார்போஹைட்ரேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஹவு கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பாடிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், எந்த மாதிரி ஃபுட்டு எந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸுங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். கார்போஹைட்ரேட்ஸ்னால் ஒன் ஆஃப் தி மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அப்போ அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ரோஸ்ன்னு இருக்குது, அதாவது மேக்ரோஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்டு, இது மூணுமே நம்ம உடம்புக்கு தேவை. இதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால், ப்ராப்பரான ஃபுட்டு சாப்பிட்டா, இதெல்லாம் சாப்பிட்றனால இட் வில் பி ஹெல்ப்ஃபுல், நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதில் ஒன் ஆஃப் தி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது, இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள உணவு சாப்பிட்றப்போ திஸ் இஸ் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்க. ஸோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எனர்ஜிங்கிறத ஒரு விஷயமே இருக்குது. ஏன்னா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோன்னே அதை வந்து இட் இஸ் பிரேக் டவுன் இன் டு குளுக்கோஸாக மாறிடும். குளுக்கோஸாக மாறினதுக்கப்புறம் இட் வில் பி அப்சார்ப் பை பிரெயின் பிளட் ஸ்ட்ரீம்ஸ் உடனே குளுக்கோஸ் நம்மளுக்கு வந்து உடம்புல அப்சார்ப் பண்ணிட்டு நம்மளுக்கு எனர்ஜியாக குடிக்கும், எனர்ஜியாக. ஸோ நம்ம ஜிம்முக்கு போகிறப்போ நம்ம நல்ல கார்ப் சாப்பிட்டுட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஏர்லியராக நல்லா சாப்பிட்ருந்தோன்னா யூ வில் ஹாவ் மோர் பவர் டு லிஃப்ட் வெயிட், நல்லா ஓடலாம், டயர்ட் ஆக மாட்டோம். இதே நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இன்டேக் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வீக்காக தோணுவோம், வெயிலில் நடந்து போகிறப்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது, என்னடாண்ணா கொஞ்சம் நான் சரியாக சாப்பிட்ல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸில் தான் இட் ஹேஸ் தட் விச் நோ தட் சோர்ஸ் விச் கிவ்ஸ் எனர்ஜி, பாடிக்கு எனர்ஜியாக கார்போஹைட்ரேட்ஸ் தான், சரிங்களா? ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னதுன்னு, என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லிட்டேன், இது ரெண்டு வகையான கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இது எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிறனால யூ கேன் மேக் ரைட் யூனோ சாய்ஸ் வென் இட் கம்ஸ் டு ஃபுட். நீங்கள் என்ன சாப்பிட்ணும், எதை சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்னென்னா, எது நம்ம சாப்பிட்டோன்னா உடனே வந்துட்டு நம்மளோட இன்சுலின் லெவல் அதிகமாகுதோ பாடியில், ஐ பிலீவ் பிளட் சுகர் லெவல் அதிகமாகுதோ, தட் தோஸ் ஆர் கால் சிம்பிள் கார்ப்ஸ். ஸோ என்னென்ன சிம்பிள் கார்ப்ஸில் வரும் அப்படின்னா, இப்போ வந்து ஒயிட் ரைஸ் வரும் உங்களுக்கு, ஒயிட் ப்ரெட்டு, ஒயிட் மைதா, அந்த பரோட்டா, ஒயிட் சுகர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் சோர்ஸஸ் நிறையா இருக்குது சிம்பிள் கார்போவில். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் சிம்பிள் கார்போஹைட்ரேட். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டோன்னே சீக்கிரமாக வந்து இட் வில் பிரேக் டவுன் இன் டு குளுக்கோஸ் அண்ட் இட் கிவ்ஸ் எனர்ஜி ஃபார் ஷுர். பட் இதெல்லாம் வெறும் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் தான். இது சாப்பிடலாமா வேண்டாங்கிறது அடுத்த வாதம், நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது டிபேட்டு, இது பண்ணலாமா வேண்டாமாங்கிறது. பட் தீஸ் ஆர் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண முடியாது நம்ம டயட்டில். கண்டிப்பாக ஒரு இட்லி, ஒரு தோசை, அதில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். ரைஸ் நம்ம சாப்பிட்றோம், ஒயிட் ரைஸ், அதில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். இது வந்து சீக்கிரமாக எனர்ஜி கொடுக்கும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுலேயும் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ரொம்ப இப்போ சுகர் நீங்கள் வாயில் போட்டிங்க, ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகர் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா உங்களுக்கு யூ வில் ஃபீல் கொஞ்சம் எனர்ஜி இருக்கிற மாதிரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சோல்ஜர்ஸ், சரிங்களா, தே வில் கேரி திஸ் சாக்லேட் பார்ஸ். ஸோ அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் எனர்ஜி, அவங்க வந்து நிறைய இடத்துல சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கணும் சோல்ஜர்ஸ், இடோனோ அவங்களோட லைஃப் எப்படி எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட என்றைக்குமே அந்த சாக்லேட் பாஷ் தான் இருக்கும். ஸோ வாட் தே டூ இஸ், ஒரு இடத்துல போய் ரொம்ப ஏன்னா தே கான் கேரி ஃபுட் ரைட், என்ன எல்லா இடத்துலையும் ஃபுட் எடுத்துகிட்டு போக முடியுமா? ஸோ அதனால் இந்த மாதிரி சாக்லேட் பாஸ் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். அவங்க வந்து போகிற இடத்துல சப்போஸ் எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்தால் தே வில் டேக் ஒன் பைட் அண்ட் தில் ஸ்டார்ட் சூவிங். ஸோ இன்ஸ்டன்ட்லி அது வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நத்திங் பட் சுகர், சரிங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். தீஸ் ஆர் தி மெயின் ஃபுட் விச் ஹேஸ் விச் ஆர் கன்சிடர்ட் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இதை வந்து குட் கார்ப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்னென்னா, நம்ம சாப்பிட்டோன்னா இட் வில் டேக் சம் டைம் டு டைஜஸ்ட் ஆர் பிரேக் டவுன். உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக பிளட் சுகர் லெவல்லாம் அது ஸ்பைக் ஆகாது, இட் வில் பி கான்ஸ்டன்ட் லெவல். ஸோ இது எந்த மாதிரி ஃபுட்டில் கிடைக்கும்னா, உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும், வீட்,
ப்ரௌன் ரைஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஹோல் வீட் ப்ரெட்டு. ஸோ தீஸ் ஆர் அப்புறம் உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோலையும் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சோர்சஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அதனால தான் பாடி பில்டிங் பண்ணுறவங்க, ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ரீப்ளேஸ் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் வித் காம்ப்ளெக்ஸ். அதாவது வெள்ளை ரைஸ் எடுக்காமல் ப்ரௌன் ரைஸு, வெள்ளை ப்ரெட் எடுக்காமல் ப்ரௌன் ப்ரெட்டு. ப்ரௌன் ப்ரெட் இல்லை, அது ஹோல் வீட் ப்ரெட்டு. அதே ஒரு நம்ம வந்து ப்ரௌன் ப்ரெட்டு ப்ரௌன் ப்ரெட் சொல்கிறோம், அதில் ஹோல் வீட் ப்ரெட்டு தான் நம்ம எடுக்கணும். அது என்னென்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ரைஸ் தே ஹாவ் டு ரீப்ளேஸ், மைதான பொருட்கள் அந்த பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி, வீட் சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்லாம், வீட் தோசை சாப்பிடலாம், ஒயிட் தோசை நம்ம போகிறோம்ல. இப்போ எல்லாருமே வந்துட்டு நீங்கள் பாருங்கள், நம்மளோட என்வாயன்மெண்ட்டே சேஞ்ச் ஆகிட்டு வருது. நம்ம வந்து ரீப்ளேஸ் வித் குட் ஃபுட், ஆர்கானிக் ஆர்கானிக்னு ஒரு இடத்துல இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் உங்கள் டயட்டில். ஸோ வை காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் வந்து கன்சிடர் டு பி குட் கார்ப்ஸ்னால் இதுதான். இது வந்து அதிகமாக ஃபேட் தங்க விடாது. எண்ட் ஆஃப் த டே இட் டேக்ஸ் சம் டைம், யூ வில் ஃபீல் ஃபுல். சாப்பிட்டோன்னே உங்களுக்கு திரும்பி சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. ஸோ தட் இஸ் த ரீசன் வி கோ ஃபார் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். சொல்கிற இந்த மூணு விஷயத்த வந்து நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து தவிர்க்க பாருங்கள். நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல். ஒயிட் ரைஸ், ஒயிட் இந்த பரோட்டா இதெல்லாம், அப்புறம் சுகர், ஒயிட் சுகர் நான் சொல்கிறது, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது வந்து இட் லீட்ஸ் டு யூ டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். சரிங்களா, இது வந்து உடனே பண்ண முடியுமா நம்ம லைஃப்லன்னா கண்டிப்பாக முடியாது. இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் அவர் டெய்லி டயட். பிரேக்ஃபாஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ உடனே நான் சொன்னோன்னே நீங்கள் போய் 10 கிலோ ப்ரௌன் ரைஸ் வீட்டில் வாங்கி வச்சுட்டு, ஒரு மூட்டையை வாங்கி வச்சுட்டுமா நீ மேலே ப்ரௌன் ரைஸ் தான் நான் சாப்பிடணும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட சூழ்நிலைகளை பார்க்கணும். எனக்குமே நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா இட் வில் டேக் சம் டைம். சில முடிஞ்சால் இஃப் யூ கேன் டூ இட் யூ கேன் டூ இட் ஃப்ரம் டுமாரோ, அது உங்களுக்கு சூப்பர். பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர், நோ யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் எடுக்க ஆரம்பிங்க, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக ப்ரௌன் ரைஸ் போட இன்க்ளூட் பண்ணுங்கள். லைக் தோசை வந்து கோதுமை தோசாவாக மாற்றுங்க. ஸோ இந்த மாதிரி பரோட்டா, ரெண்டு பரோட்டா இன்றைக்கி ராத்திரி சாப்பிடலான்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த டைமில் சப்பாத்தி சாப்பிட்லான்னு யோசிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ உங்களோட ஹெல்த்துக்கு, உங்கள் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் ஆகணுங்கிறது ஒன் ஆஃப் தி ரீசன் வை வி ஹாவ் திஸ் சேனல். ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அதே அதுதான். ஸோ யூ வாண்ட் டு மேக் ஷுர் நம்ம நான் சொன்ன இந்த மூணு ஒயிட் ரைஸ், சுகர் அண்ட் பரோட்டா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுமோ, ருசியாக இருக்கும் எனக்கும் தெரியும். நானும் சாப்பிட்டோம்னா நான் அந்த இடத்துல வளர்ந்தேன். பரோட்டாவோ குருமாவும் 100% இட் வில் பி அ டேஸ்டி திங். பட் கம்மி பண்ண ஆரம்பிங்க, முடிஞ்ச அளவுக்கு இக்னோர், ரீப்ளேஸ் வித் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், ஹெல்தி டயட், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஹோப் இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங், ரியலி தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். அண்ட் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இனி ஒரு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் க்ரூமிங் இண்டஸ்ட்ரி, நீங்களே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ உங்களை பெட்டராக நீங்கள் பண்ணிக்குவீங்கன்னு நீங்கள் உங்களுக்கே தெரிய வந்துருக்கோம் இப்போது. ஸோ நீங்கள் வந்து யூ பி த யூனோ ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டார்ட் ஆஃப். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ மீட் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை.